ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன படத்தை பத்தி பார்க்க போறோம்? ஒரு பயங்கரமான ஹாரர் ஃபிலிம் தான் பார்க்க போறோம். ஆமா காய்ஸ், இந்த படம் வந்து 2020 வந்த படம் தான் பார்க்க போறோம். அதுவும் தமிழ் படம். இந்த படத்தோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 181. இது ஒரு பயங்கரமான த்ரில்லரான ஹாரர் ஃபிலிம் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த படத்தோட ஓப்பனிங் சீனை பார்த்தீங்கன்னா, ஒரு ரைட்டர் ஒருத்தங்க, ஒரு லேடி ரைட்டர் ஒருத்தங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நான் ஒரு பேய் படத்தை கண்டிப்பாக எழுதியாகணும், அந்த பேய் கதை நான் எழுதும் போது நான் பேயை கண்ணால் பார்த்தா தான் எனக்கு பேய் இருக்கா இல்லையான்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பேய்க்கே அவங்க சவால் வரணும்னா பார்த்துக்கோங்களேன். அவங்க அந்த அளவுக்கு பேயை தேடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பெரிய பங்களால லைட்டு கிட்டலாம் ஆஃப் பண்ணிட்டு ஒரு விளக்கு ஒன்று கையில் வச்சுக்கிட்டு தேடிக்கிட்டு இருக்காங்க. அந்த பேயை இவங்க கண்ணில் அந்த பேயை தென்படவே இல்லை. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பேயை நீ என் கண்ணுக்கு வரலாம், நான் பேயை இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு கதை எழுதான்னு சொல்லிட்டு பேய்க்கே அவங்க சவால் வருவாங்க பார்த்துக்கோங்க. அவங்க அவ்வளோ சொல்லி அந்த பேய் கடைசி வரைக்கும் வரவே இல்லை. அப்போ என்ன ஆகுதுன்னா, அவங்க ரூமுக்குள்ளே ஒருத்தங்க என்ன பண்ணுறாங்கன்னா, முடிய வச்சு போட்டு ஒருத்தன் அவங்க ஆப்போசிட்ல நிற்கிறான். அதை பார்த்துட்டு அவங்களுக்கு பயங்கரமான ஷாக்கு. நீ தான் பேயன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட பேய்கிட்டே பேயை பற்றி கேட்குறாங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமாம் நான் தான் பேயின்னு சொன்னேன், ஃபோனில் ஒரு லைவ் வீடியோ ஒன்று போடுறாங்க, இந்த மாதிரி நீ உண்மையை சொல்லுன்னு சொன்னேன், ஆனால் பேயெலாம் இல்லைங்க, நான் ஒரு திருடன், உங்ககிட்ட திங்ஸ்லாம் திருடுறதுக்காக வந்தேன்னு சொல்லிட்டு சொல்லும்போது, அப்போ நீ பேயை கண்ணில் பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கும்போது அவங்க ஃபேஸ், அந்த லேடி ரைட்டர் இருக்காங்க பார்த்தியில், அவங்க ஃபேஸ் பேயாக மாறுது. அதை பார்த்தோன்னே அவங்க பயங்கரமான ஷாக்கு, ஐயோயோ பேயா இது அப்படின்னு சொல்லிட்டு அவன் மிரண்டு போய் ஓடி போயிடுற அங்கேருந்து. அங்கேருந்து கட் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இவர் தாங்க இந்த படத்தோட ஹீரோ. இவர் இந்த படத்தில் வந்து ஒரு பெரிய டைரக்டராக இருக்கார். இவர்கிட்ட ஒரு ப்ரொடியூசர் வந்து ஒரு நல்ல கதையை கொடுங்கன்னு சொன்னோன்னே, இவர் நல்ல கதையெல்லாம் ரெடி பண்ணி தரேன், எனக்கு ஒரு மாதம் டைம் கொடுங்கன்னு சொன்னேன். ஒரு மாதம் டைம் கொடுத்துட்டாங்க. அந்த ஒரு மாதம் டைம் முடிஞ்சு போயிட்டு அவங்க அடுத்த மாதம் கேட்கும்போது, இன்னும் ஒரு 10 நாள் கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அவங்க ஓகே 10 நாள் முடிக்கலாம், நான் வேறு டேரக்டர் மாற்றினு சொல்லிட்டு அந்த ப்ரொடியூசர் சொல்கிறாங்க. இவங்களும் அதுக்கு ஓகே சார்னு சொல்லிட்டு நம்ம டேரக்டர் கிளம்புறாரு. அவருக்கு ஒரு அழகான மனைவி இருக்குது. அந்த மனைவி ஒரு கண்டுக்கவே மாட்டார். அந்த மனைவி கால் பண்ண போதெல்லாம் எனக்கு வேலை ஏதாவது ஃபோன் வச்சுன்னு சொல்லிட்டு அவங்கள ஹர்ட் பண்ணிடுறாரு. இவங்களோட டேரக்டர் ஒரு ரூமுக்கு வந்து ஒரு ஹீரோயின் ஒருத்தங்க வராங்க. இந்த மாதிரி எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க கேட்கும்போது, ஓகே நான் கண்டிப்பாக உனக்கு சான்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த ஹீரோயின் வந்து அவங்க காலில் விடும்போது அவங்க பொண்டாட்டியை வந்து இது எதர்ச்சியாக அந்த ரூமுக்குள்ளே வரும்போது ஏதோ வேறு மாதிரி பண்ணுற மாதிரி தெரிஞ்சு அவங்க பொண்டாட்டி கடுப்பாயிட்டு அந்த ரூம் விட்டு வெளியே போயிடுறாங்க. நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பொண்டாட்டி வீட்டுக்கு போயிட்டு, இந்த மாதிரி இல்லடி அவங்க வந்து ஹீரோயின் சான்ஸ்க்கு வந்து கேட்டு என் கூட வந்தாங்க, நீ இதை பார்த்துட்டு தப்பாக புரிஞ்சுட்டு என் குழந்தை மலை சத்தியமாக அதெல்லாம் கிடையாதுன்னு சொன்னேன். அவங்க குழந்தை மலை சத்தியமானதுக்காக அவங்க மன்னிச்சு விட்டுறாங்க நம்ம ஹீரோயின். அப்புறம் அவங்களுக்குள்ள நல்ல பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கு. அந்த டைமில் வந்து நம்ம ஹீரோவுக்கு ஒரு நல்ல ஒரு கெஸ்ட் ஹவுஸ் வேணும் கதை எழுதுறதுக்காக. அப்போ அவங்க ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்க, எங்ககிட்ட ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு, என் தம்பி அங்கே தான் இருக்கேன், நான் அவன்கிட்ட கேட்டு பார்க்கறேன்னு சொன்னேன். அவன் தம்பியும் ஓகே சொல்லிடுறான். இவங்களோட பேரும் பேக் பண்ணிட்டு அந்த கெஸ்ட் ஹவுஸுக்கு கிளம்பிடுறாங்க. அந்த கெஸ்ட் ஹவுஸில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பயங்கரமான விஷயம் நடக்குது, அது இவங்களுக்கு தெரிய வரல. இவங்க ஜாலியாக நிம்மதியாக போகிறாங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபும். சரி கெஸ்ட் ஹவுஸ் போன மாதிரி இருக்கும், ஹனிமூன் பண்ண மாதிரி இருக்கும், கதை எழுதலாமான்னு சொல்லிட்டு இவங்க டபுள் பிளானிங்கில் போகிறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, அதுக்குள்ளே போனோடனே அவங்க ஃப்ரிட்ஜில் வந்து அவங்க தம்பிங்கெல்லாம் சொல்கிறாங்க, அண்ணே உங்களுக்கு தேவையான பீர் பாட்டிலாம் உள்ள இருக்குது, நீங்கள் பயப்படாமல் சில்லுன்னு பீரை குடிச்சு ஜாலியாக கதை எழுதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே ப்ரோன்னு சொல்லிட்டு அவர் அந்த பீர் பாட்டில் எடுத்துகிட்டு மேலே போடுறாரு. அவங்க ஒய்ஃப் வந்து எனக்கு ஒரு பீர் வேணும், எனக்கு அந்த பழக்கம் இருக்குது காலையில் இருந்தே அப்படின்னு சொல்லும்போது, சரிவா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த பீரை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு பீரை மேலே சாப்பிட்றாங்க. ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு பீரை சாப்பிடும்போது ரெண்டு பேருக்குமே போதை ஆயிடுது. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சரி நம்ம போய் படுத்துக்கலாம்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் படுக்கிறதுக்காக கிளம்பிட்டாங்க உள்ள. அப்போ ஒய்ஃபுக்கு வந்து சரி நம்ம நைட்டு தான் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் புருஷனை தடவுறாங்க. அவங்க புருஷன் வந்து ஏய் ஓடுன்னு சொல்லிட்டு அவங்க தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ இவங்க ஒய்ஃபோட கனவுல வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து வேற யாரும் கூட தொடர்பு கொள்ள மாதிரி கனவு வருது. அவங்களுக்கு பயங்கரமான ஷாக்கு, என்னடா இது, நம்ம புருஷன் கூட நம்பதுன்னா இருக்கணும், ஏன்னா வேற ஹீரோயின்ஸ் தான் வராங்கன்னு சொல்லி அவங்களுக்கு பயங்கரமான ஷாக்காக ஏந்து கீழே குளிக்கிறதுக்காக போகிறாங்க. அவங்களும் அவங்க ஷவர் திறந்துட்டு பொறுமையாக குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. சரி பொறுமையாக குளிப்போமே, என்ன பண்ண போகிற மேலே போயிட்டு அப்படின்னு சொல்லி குளிச்சுட்டு இருக்கும்போது, அப்போ அவங்களுக்கே தெரியாமல் நிறைய பேய்ங்க வந்து அவங்கள ஃபாலோ பண்ணுது. அந்த ஹீரோனுக்கு அங்கேருந்து கத்தி மேலே ஓடி வந்து அவங்க ஹஸ்பண்டை சொல்லும்போது, அவங்க ஹஸ்பண்ட் அந்த பேயை கண்ணால் பார்த்துடுறாரு. அவர் பார்த்துட்டு அப்படியே மயங்கி சாஞ்சிடுறாரு. பின்னாடி சாஞ்சோடனே அவங்க ஒய்ஃப்கிட்ட சொல்லும்போது, அவங்க ஒய்ஃப் என்ன பண்ணாங்கன்னா, அது தாங்க முடியாமல் அவங்க தம்பிக்கிட்டலாம் கால் பண்ணி சொல்கிறாங்க, இந்த மாதிரி இந்த வீட்டில் என்னமோ ஒரு பேய் இருக்குது, என் ஹஸ்பண்ட் ஏதோ பேயை பார்த்து பயந்துட்டாரு, என்னன்னே தெரில, வாங்க வீட்டுக்குன்னு சொன்னோன்னு. அவன் தம்பி வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட இதை பற்றி ஷேர் பண்ணுறான். அவன் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணான்னா, அவங்க வீட்டுக்கு வந்து அவங்க ஹஸ்பண்ட்டை கேள்வி பண்ணுறாரு, என்ன சார் ஒரு பெரிய டேரக்டராக இருக்கீங்க, பேயை பார்த்துலாம் பயப்படுறீங்க, என்ன சார் நீங்கள் அப்படின்னு சொல்லும்போது, அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, சைலண்ட்டாக அவரும் வீட்டுக்கு போயிடாரு, அவன் ஃப்ரெண்டும் வீட்டுக்கு போயிடான். அந்த ஃப்ரெண்டு வந்து எந்த அளவுக்கு கலாச்சாரமோ அந்த பேயை வந்து அவன் ஃப்ரெண்டை அடித்து சாவடிச்சு கொண்டு வருது அங்கேயே. அவரும் அங்கேயே ஸ்பாட்டில் அவுட். அங்கேருந்து கட் பண்ணி பார்த்தீங்கன்னா, அடுத்த சீனில் இவங்க மனைவி வந்து ஒரு சோஃபாவில் படுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, அவங்க சோஃபா கடையில் ஒரு பேய் வந்து பொறுமையாக மேலே வருது அவங்களை தாக்குறதுக்காக. அதான் அவங்களுக்கு தெரிய வரல, அவங்க சைலண்ட்டாக படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, அவங்க ஹஸ்பண்டும் மனைவி ஒரு விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த வீட்டில் என்னமோ ஒரு மர்ம விஷயம் இருக்குது, ஏன்னா நமக்கு தெரிய வரல, என்ன நடக்குதுன்னு நமக்கு ஒன்றுமே புரியல, ஏதோ நடக்குது, நம்ம கண்டிப்பாக அதை கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பெரிய டிஸ்கஷன் போய்கிட்டு இருக்கு. அப்போ அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஒரு கதை எழுதுக்காக கதை எழுதும்போது, அந்த பேப்பரில் வந்து ஒரு பயங்கரமான வெளிச்சம். அது என்ன மாதிரி வெளிச்சம்னு பார்த்தீங்கன்னா, அந்த வெளிச்சத்தில் வந்து ஒரு பெரிய படம் ஒன்று தெரியுது. அதுதான் இந்த வீட்டில் நடந்த ஃப்ளாஷ்பேக்கு. அந்த ஃப்ளாஷ்பேக்கில் என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த வீட்டில் ஒரு பொண்ணு பையனை பயங்கரமாக காதலிச்சிருக்காங்க.
அந்த பொண்ணு பையன் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த இவங்க ஒய்ஃபோட தம்பி. அவன் தம்பி வந்து ஒரு பொண்ணை பயங்கரமாக காதலிச்சுக்கிறான். அந்த காதலிச்சு அந்த பொண்ணுக்கிட்ட வந்து சம்மதத்தை வாங்கிட்டு அவன் வீட்டுக்கு போயிட்டான். அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த பொண்ணோட அம்மா கிட்ட யாரோ ஒருத்தன் கால் பண்ணி உன் பொண்ணு வந்து ஒரு பொறிக்கு பையன் லவ் பண்ணுறா, நீ இப்பயே கண்டிக்கலன்னா அந்த பொண்ணு ஓடி போயிடும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க அம்மா வந்து அந்த பொண்ணை கண்டிச்சு வீட்டோட வெளியே அனுப்பல. அந்த பொண்ணு அவங்க அம்மாவுக்கு தெரியும் வெளியே வந்து இந்த மாதிரி எங்கள் அம்மா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறாங்க, என்ன வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணி வைக்க பார்க்குற, நீ தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லும்போது, வேண்டாம் நீ உங்கள் அம்மா சொல்கிற பையனை கல்யாணம் பண்ணிக்கோ நீ நல்லாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக சொல்லும்போது அந்த பொண்ணுக்கு ஒரே அழுகை, இதனால் தான் உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால தான் நான் லவ் பண்ணுறேன், இந்த மாதிரி யார் இந்த மாதிரிலாம் சொல்லுவா அப்படின்னு சொல்லும்போது அவங்க ரெண்டு பேரும் பெட்டில் வந்து எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்கிறாங்க. அவங்க அவங்க ரொமான்ஸும் முடியுது. எல்லா ரொமான்ஸும் முடிஞ்ச பிறகு அந்த பையன் என்ன பண்ணுறான், அங்கேருந்து கிளம்புறான். அந்த பொண்ணு அழுதுகிட்டே கிளம்புது அவன் பெரிய மனசு இல்லாமல். அடுத்த சீனில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் சேர்ந்து இப்போ தாங்க இருக்குது. அந்த பையன் அவன் ஃப்ரெண்ட்ஸுங்களாம் சேர்ந்து ஃபோனில் ஒரு படம் பார்த்துருக்காங்க. என்ன படம்னு பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் அவர் பெட்டில் ரொமான்ஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த படத்தை அந்த பையன் வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கான். அந்த பொண்ணுக்கு தெரியல அந்த பொண்ணு தான் அவன் செஞ்சுட்டு லவ் பண்ணியிருக்கு. இந்த பையன் வந்து அந்த பொண்ணுக்கிட்டே ரொம்ப ஃபேக்காக நடிச்சிருக்கான். அந்த பொண்ணு எல்லாத்தையுமே கதவு பின்னாடி மொத்தத்தையும் ஒட்டு கேட்டுருக்கு. கதவுக்கு பின்னாடி மொத்த கதையும் ஒட்டு கேட்டு அந்த பொண்ணு பயங்கரமாக அழுதுகிட்டே உள்ளே வந்து அந்த பையனை ரெண்டு அரை பலார் பலாரும் விடுது. அவனை ரெண்டு கணத்தில் ரெண்டு அரியை வாங்கிக்கின்னு கம்முன் நிற்கிறான். அப்போ அவன் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்து முறைக்கிறாங்க. அந்த பையன் என்ன பண்ணால் அந்த பொண்ணை போட்டு சாமாடி அடிச்சுட்டு ஒரு காட்டு போயில தள்ளி கூட்டு வந்துடுறாங்க. அந்த பொண்ணு தள்ளில் பயங்கரமான ஒரு கட்டையை வச்சு பயங்கரமாக அடிச்சிடுறாங்க. அந்த பொண்ணு அங்கேயும் ஸ்பாட் அவுட் ஆகுது. ஸ்பாட் அவுட் ஆகுதுன்னு பார்த்தா அந்த பப்பும் அது சாவலை. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சூடாக ஒரு தண்ணி பெரிய குண்டானில் நல்லா வேக வச்ச ஒரு சுட தண்ணியை எடுத்து அந்த பொண்ணு காலை விரித்து அது கீழ்ப்பகுதியில் அந்த சுட தண்ணியை அப்படியே கொதிக்க கொதிக்க ஊற்றுறாங்க. அந்த பொண்ணால் வலி தங்க முடியாமல் உயிர் போகிற மாதிரி கத்துதுங்க. அவன் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்களும் அந்த அந்த ஒரு கேவலமான நிகழ்ச்சியிலையுமே அந்த கூட இருக்கிற எல்லா ஃப்ரெண்ட்ஸுங்களும் சேர்ந்து அந்த பொண்ணை அப்பயும் கற்பழிக்கிறாங்க. குரூரமாக கற்பழித்து அந்த பொண்ணை தலையிலே அடித்து அந்த பொண்ணை என்ன பண்ணுறாங்கன்னா மொத்தமாக பெட்ரோல் அடித்து மொத்தமாக கொளுத்திடுறாங்க. அந்த பொண்ணுக்கு எந்த அளவுக்கு உண்மையாக ஒரு பையனை காதலிச்சானோ அந்த பையன் வந்து இந்த அளவுக்கு அவனை ஏமாத்தும் அந்த பொண்ணு சுத்தமாக நினச்சி கூட பார்க்கல. அந்த பொண்ணு எல்லாத்தையுமே ஏமாந்துட்டு அந்த உயிரையும் விட்டுருச்சு. அந்த பொண்ணோட உயிர் தான் வந்து இந்த வீட்டுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கு. இதனால அவங்க அக்கா இவங்க அக்கா கிட்டே மொத்த கதையும் அவங்க அக்கா கிட்டே ஹஸ்பண்ட்கிட்ட மொத்த கதையும் அது டேரக்ட் அக்கா சொல்லிடுச்சு. இவங்களுக்கு அது மொத்தமே தெரிஞ்சு போச்சு. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இவ்வளோ நடந்த பின்னும் நம்ம இவனை சும்மா விடக்கூடாது, அவன் என் தம்பியாக இருந்தாலும் சரி எங்கள் அப்பா இருந்தாலும் சரி நான் யாராக இருந்தாலும் அவனை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் என்ன அவன் என்ன பண்ண ஒரு பெரியவன் கட்டி அவன் கையில் எடுத்து ஒரு கத்தி அவன் கையில் எடுத்து அவங்க வந்து வீட்டை விட்டு வெளியே கிளம்பி வராங்க. அவன் தம்பி எங்கே இருக்கான்னு நான் போய் பார்க்குறேன், அவன் எங்கே இருந்தாலும் அவன் சும்மா விட மாட்டான், அவன் என் கையில் தான் சாவுன்னு சொல்லிட்டு அந்த பேயும் அவங்க அவங்களோட அக்காவும் அவனோட ஹஸ்பண்டும் மூணு பேரும் கிளம்பி வெளியே வராங்க. மூணு பேரும் வெளியே வந்து அவன் தம்பியை எல்லா இடத்துலையுமே தேடுறாங்க. தேடிட்டு அவன் தம்பியை அங்கேயே சர மாதிரி அடித்து கொண்டுட்டு அதே மாதிரி சுடுத்தண்ணியில் கீழ்ப்பகுதியில் ஊற்றி அதை பொசிக்கிட்டு பெட்ரோல் அடித்து மொத்தமாக கொளுத்துறாங்க. அவன் மொத்த ஃப்ரெண்ட்ஸுங்களையும் சேர்த்து மொத்த பேரையும் அங்கே நரபலி கொடுத்து கொண்டுடுறாங்க. அந்த ஸ்பாட்லேயே மொத்த பேரும் காலி. அந்த பேயோ மன திருப்தியோடு அதுவும் மேலே போயிடுச்சு. இவங்களோட வேறு கதையை எழுதிக்கலாம்னு சொல்லிட்டு வேறு விட்டு இவங்க ரெண்டு பேரும் அங்கே ஷிஃப்ட் ஆகிட்டாங்க. இதோட இந்த படம் முடியுது. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.